ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாஃபோடில்ஸ் கார்னர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் சாண்ட்விச். வெஜ் சாண்ட்விச் ரொம்பவே ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செய்யும்போது வீட் பிரெட்டில் செஞ்சு பாருங்கள், அதுதான் ஹெல்த்தி. சரி வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஸ்பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி விழுது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி நறுக்குனதை சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதை இப்போது அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியில அது கூடவே கடுகு மைக்ரோவேவ் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். அது மேலே கிரீன் சட்னியை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கையும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பிரெட்லையும் கிரீன் சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச பிரெட் கூடவே இந்த பிரெட்டையும் சேர்த்து மூடிடலாம். நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கிரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பின்னாடி கிரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவு புதினா, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கிரீன் சட்னி. இப்போ தவாவை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட்டை இது மேலே போட்டுடலாம். மேல் பக்க பிரெட்லையும் நெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு சைடு ரெடி ஆயிருக்கும், திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே பக்கம் விட வேணாம், ரொம்ப கருப்பாயிடும். இப்போ இன்னொரு பக்கமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்ல ரெசிபி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.